சரிகமா கார்வா மினி தமிழ். சொல்லுங்க. என்ன விஷயம் மாப்பிள்ள, சொல்லுங்க. மாமா, அக்கா இறந்த பிறகு எங்க வீட்டுல கொலு வைக்கிறதே நிறுத்திட்டோம் மாமா. இந்த வருஷத்துல இருந்து மறுபடியும் கொலு வைக்கலான்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. எடுத்துக்கோங்க. இந்தாங்க அப்பா. அனு, பாட்டி வீட்டுல கொலு வைக்க போறாங்களாம். மாமாவும் அத்தையும் உன்ன கூப்பிட வந்திருக்காங்க. அண்ணே, அனு மட்டும் இல்ல, நீங்களும் வரணும். கண்டிப்பா வரணும். கொலு முடியற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனா இருக்கும். நானாவது அந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற முறையில அங்க வர உரிமை இருக்கு. ஆனா அனுவுக்கு அந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கு? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அனு யாரு? என் அக்கா பொண்ணு. அனுவை பார்க்கும் போதெல்லாம் என் அக்காவை பார்க்குற மாதிரியே மனசில் ஒரு ஃபீலிங். அக்கா போன பிறகு அனுவை பார்த்து தான் மாமா மனசு ஆத்திக்கிறோம். மாமா, அனு எங்க குடும்பத்து பொண்ணு மாமா. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அர்ஜுன் என் மகளை கல்யாணம் பண்ணியிருந்தா என் மனசுல இருந்த பாரத்தையெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கும். இவளுக்கு அதை விட வேற சேஃப்டியான லைஃப் இனிமே கிடைக்குமான்னு தெரியல. அந்த கவலை தான் எனக்கு மாப்பிள. சத்தியமா சொல்றேன், என்னால அர்ஜுனை விட ஒரு நல்ல மாப்பிளைய என் பொண்ணுக்கு தேடி பிடிக்க முடியாது. அதனாலதான் இவளுக்கு மாப்பிள பாக்குற பொறுப்பை கூட உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். செண்பக இருந்திருந்தா இந்நேரம் அவ எல்லாத்தையும் பார்த்திருப்பா மாப்பிள. அவ போன பிறகுதான் எவ்வளவு பெரிய பாரத்தை அவ தூக்கி சுமந்திருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. எங்களுக்கும் உங்க குடும்பத்தை விட்டா பெருசா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. மாப்பிள, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. வாக்கா? அர்ஜுனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே இந்த சொந்தம் நமக்கு எதுக்குன்னு எங்களை எல்லாம் கைவிட்டுறாதீங்க. நீங்கள்லாம் இருக்கீங்க, அனுவை பார்த்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க இவளை கைவிட்டுட்டா எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது. செண்பகம் போனதுமே பாதி அனாதை ஆயிட்டோம். இப்ப நீங்களும் எங்களை கைவிட்டா முழுசா அனாதை ஆயிடுவோம். மாமா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இது என் அக்கா செண்பகம் வாழ்ந்த வீடு. உங்க வீட்டு வாசல்ல காலடி வைக்கும் போதெல்லாம் என் உடம்பு தன்னால நடுங்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பந்தம் நமக்குள்ள இருக்கு. எங்க எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சொந்தமே நீங்களும் அனுவும் தான். நாங்க ஏன் மாமா உங்களை மறக்க போறோம்? என் உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பந்தம் மாறாது மாமா. எங்க அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்த சொந்தம் நீங்க. எல்லாரோட வாழ்க்கையும் என்னைக்காவது ஒரு நாள் முடியத்தானே போகுது. நம்ம எல்லாரும் நிரந்தரமாவா இந்த உலகத்துல வாழப்போறோம். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. நீங்கள்லாம் அனுவ மறந்துட்டா அவ அனாத ஆயிடுவாங்கிற பயத்துலதான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மாமா, உங்க மனசுல இருக்கிறது தானே சொன்னீங்க, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அது இல்ல மாப்பிள. நானும் மூணு பிள்ளைங்களை பெத்தவ. அனுவே என் மருமக மாதிரி இல்ல, என் மக மாதிரி பாக்குறேன். எப்பவுமே நாங்க அவ கூட இருப்போம். எங்களோட ஆதரவு எப்பவுமே அவளுக்கு இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க மாமா. நீங்களும் அனுவும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். இந்த நவராத்திரி முடியற வரைக்கும் அங்கேயே இருங்க. அது எங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயத்துல கலந்துக்கும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வர்றோம்மா. வந்துருங்க அண்ணே. வந்துருடா. சரிங்க அத்த. வரையானு
இந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தானே இருக்க போகிறேன். அதுக்குள்ளே அர்ஜுன் மாமாவை வளைச்சு போடுறது எப்படின்னு எனக்கு தெரியும். மாமா, அத்தை, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கூப்பிட வரல, பிரச்சனையை கூப்பிட வந்திருக்கீங்க. கடை பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ண முடியாது, அதான் நான் இங்கே நிறுத்தியிருக்கேன். கடை பக்கத்தில் தான் இருக்கு, கடை வரைக்கும் கூட வரேன். உள்ளே போய் நீ தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும், நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன். சார், 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 என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் மட்டுமா தனியா போறது? எவ்வளவு பொம்மை வாங்கணும்? இது என்ன சாதாரண விஷயமா? பார்த்து பார்த்து வாங்கணும் சார், நீங்களும் வாங்க என் கூட. எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ போயிட்டு வா, நான் கடைக்கு வெளியில வெயிட் பண்றேன். ஆமா, நீ எதுக்கு நம்ம வீட்டுல கொழு வைக்கணும்னு துடிக்கிற? செண்பகத்தை இறந்ததுக்கு அப்புறம் கொழு வைக்கிற பழக்கத்தையே நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தக்கூடாது சார், பிறப்பும் இறப்பும் சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்காக ஒரு நல்ல விஷயத்த வேணான்னு ஒதுக்கி வைக்க கூடாது. அதுவும் நவராத்திரியில கொலு வச்சு பூஜை பண்றது குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது சார். நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த 10 நாளும் நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கணும். படிக்கிற பசங்க வந்தா படிப்புக்கு தேவையான பேனா, பென்சில், நோட்புக் இதெல்லாம் கொடுக்கலாம். இதனால நட்பும் வளரும், உறவும் மலரும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும் சார். நீ பேசாம எங்கது லெக்சர் கொடுக்க போயிடலாம். நல்லா பேசுற. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் நல்லா பேச கத்துக்கிட்டேன். ஓ, இது வேறையா? இப்படி எல்லாம் சொல்றதால நான் கடைக்குள்ள வருவேன்னு நினைக்காத, நீ தான் போய் வாங்கணும். நான் ஒரு பெரிய லாயர், கடை வீதியில வந்து நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சார், வக்கீலுங்கிறது ஒரு உத்தியோகம். ஆனா உங்க அம்மாவுக்கு நீங்க புள்ள, தீபாவுக்கும் அஸ்வினுக்கும் நீங்க அண்ணன், எனக்கு நீங்க சொல்லு. இதோ சொல்ல வந்தியே, வாட் வாட் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். எப்பவும் பெரிய வக்கீலுங்கிற கிரீடத்தை தலையிலேயே வச்சுட்டு சுத்தாதீங்க. சில நேரத்துல அதை இறக்கி வச்சுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, அப்பதான் லைஃப்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அடேங்கப்பா. சார், இங்க பாருங்க, இந்த மாதிரி 9 நாள் துர்கைக்கும் மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் பூஜை பண்ணா மனசுல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் சார். சரி, இப்ப நீ என்ன நினைச்சிருக்க நடக்கிறதுக்கு? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், ஜெயில தப்பே செய்யாத அப்பா வெளியே வந்துடணும். ஓ, உங்க அப்பா வெளியே வந்துட்டா அந்த கிரெடிட் முழுக்க நீ சொன்ன அந்த முப்பெரும் தேவியருக்கே போயிடுமே. அப்படி இல்ல சார், முயற்சி செய்யறது, அதுக்காக உழைக்கிறது, இதெல்லாம் மனுஷனோட கடமை. அந்த முயற்சியையும் உழைப்பையும் கடவுள் அங்கீகாரம் பண்ணா அது சக்சஸ் ஆயிடும். உலகத்திலேயே எங்க பாட்டி தான் அதிகமா பேசுவாங்கன்னு நினைச்சேன், நீ அவங்களுக்கு மேல இருக்க. சார், வாங்க சார், கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். இவ்வளவு தூரம் சொல்லி நான் வரலனா அதுக்கு வேற ஏதாவது விளக்கம் கொடுக்க போற? நீ பேசுறத கேக்குறதுக்கு பேசாம உன்கிட்ட வர்றதே மேல். பட் ஒன் கண்டிஷன், பர்ச்சேஸ சீக்கிரம் முடிச்சிடணும். என்ன, புரியுதா? கம்.
நல்லா இருக்கு. ஹே பாத்து இதுவுமா? யா ரோஜா, வாட் ஆர் யூ டூயிங்? இட்ஸ் கெட்டிங் லேட். கோ. ரோஜா எங்க போயிட்டா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்து சார். ஏய் ரோஜா மெதுவா. ஓகே 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 ரோஜா, வெயிட் அதிகமா இருக்கு. சரி வாங்க. ஐ நெவர் யூஸ்ட் டு கேரி தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். வாங்க. சார் கொஞ்சம் இருங்க சார், நான் இப்ப வந்துறேன். ஏய் ரோஜா, வேர் ஆர் யூ கோயிங்? ஓ மை காட், ரொம்ப வெயிட்டா இருக்கு. சார், சார் அர்ஜுன் சாரு, இவர் என்ன இங்க லக்கேஜ் தூக்கிட்டு இருக்காரு என்னன்னு கேப்போம். சார் 500 கொடுங்க. எதுக்கு சார்? கொடுங்க சார். ரோஜா Come soon. Sir, sir. 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 Sir, எங்க ஒளிறீங்க? Sir. Sir. Sir, என்ன சார் கோலம் இது? ஏய், இதெல்லாம் நேரம்டா. கேஸ் கட்ட தூக்க வேண்டிய கையில லக்கேஜ் தூக்கிட்டு இருக்கீங்க. நவீன், எப்பவும் வக்கீலுங்கிற கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு அலைய கூடாது. குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், தெரியுதா? சார், இதெல்லாம் நீங்க பேசுற டைலாக் கிடையாத. சார் அப்படி இருங்க, ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்க. இத கார்ல ஏத்த. என்னது உங்க குடும்ப பாரத்தை எல்லாம் என்ன சுமக்க சொல்றீங்க? நவீன், உனக்கு சம்பளம் வேணுமா வேண்டாமா? சார் குடுங்க சார். அனிமேடங்க சார். ரோஜா கம் சூன் யார். அனிமேடம் நல்லா இருக்கீங்களா? நவீன் பாத்து. அண்ணா பாத்து எடுத்துட்டு வாங்க. மெதுவா. வெயிட்டா இருக்கா நவீன்? அப்பா
அன்னி மேடம், பிளீஸ் ஓபன் த டோர், பிளீஸ் ஹெல்ப் மீ. பாத்து பாத்து. என்னாச்சு அன்னி மேடம்? அர்ஜுன் சார் டோட்டலா மாத்திட்டீங்க. நீங்க வாங்கின பொம்மையிலே இந்த பொம்மை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொம்மை. அப்படியா அக்கா, குபேர பொம்மை இருக்கா? இல்லையே அக்கா, என்கிட்ட குபேர பொம்மை இருக்குக்கா, வாங்கிக்கோங்கக்கா. அக்கா இந்த பொம்மை வீட்டுல இருந்தா செல்வம் சேரும்க்கா. அண்ணா அண்ணா, அக்காவை வாங்கிக்க சொல்லுங்கண்ணா. இத வீட்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா பணம் கொட்டோனா. அம்மா, நீ படிக்கலையா? ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்துல இங்க இருக்க. 6வது படிக்கிறேனா, பரீட்சைக்கு 600 ரூபாய் பணம் கட்டணும், அதுக்கு தான் பொம்மை விக்கிறேன். இந்த குபேர பொம்மை வீட்ல இருந்தா பணம் கொட்டணும் சொன்னல, அப்ப அதை ஏன் விக்கிற? பேசாம இத உன் வீட்ல கொண்டு போய் வச்சிர. உங்க வீட்ல பணம் கொட்டட்டும். அண்ணா அண்ணா, வாங்கிக்கோங்கண்ணா. அக்கா வாங்கிக்கோங்கக்கா, பிளீஸ் வாங்கிக்கோங்கக்கா. இது எவ்வளவுமா? 300 ரூபாய்க்கா. சரி குடுமா, எடுத்துக்கங்கக்கா. சார், அண்ணா என்கிட்ட சில்லற இல்லண்ணா. நான் உன்கிட்ட சில்லற கேட்டேனா? நீ ஏ வெச்சுக்கோ. பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல, அதை கட்டிட்டு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கோ. நல்லா படிக்கணும், புரியுதா? சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் கா, வரேன். பொம்மை வேணுமா? பொம்மை பொம்மை வேணுமா? பொம்மை என்ன நிக்கிற, வண்டியில ஏற. சார், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஆசிரமத்துல இருந்த ஞாபகம் வந்துருச்சு. ஒரு விஷயம் சொல்லணும் சார், இந்த கடைகள்ல எத்தனையோ தெய்வ பொம்மைகள் வச்சிருக்காங்க. உங்களை பார்க்கும்போது அந்த தெய்வத்துல நீங்களும் ஒருத்தரா தெரியறீங்க சார். 2000 ரூபாய்க்கு என்ன தெய்வம் ஆக்கிட்ட? நீ கும்பிடுற தெய்வத்துக்கு அவ்வளவுதான் வேல்யூவா? அப்படி இல்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். நீங்க பேசுறத பார்த்தா சில பேர் உங்கள தப்பா கூட நினைப்பாங்க, ஆனா நீங்க பலாப்பழம் மாதிரி. நீ என்ன புகழ்றத பார்த்தா இன்னைக்கு செலவு ஓவரா இழுத்து விட்டுருவ போல இருக்க. வா, வீட்டு கிளம்பலாம். வெயிட்ட வேற தூக்க வச்சுட்ட. இந்த மாதிரி சுமையெல்லாம் தூக்க கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன். டூப்ளிகேட் கல்யாணத்துக்கு என்ன இவ்வளவு வெயிட்டு தூக்க வச்சுட்ட? அப்ப ஒரிஜினல் கல்யாணம் பண்ணுவ நிலைமைய நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சரி வா. ரோஜா நில்லு. ஆமா, இது என்ன? உங்களை வாங்கியிருக்கேன் சார். என்னையா? 500 ரூபாய்க்கா? எங்க காட்டு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.